படிக்காம இந்த உலகம் பூரா ஒன் 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 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குற்றவாளி குண்டில் நின்று கொண்டிருக்கிறாரே இவர் யார் தெரியுமா கொண்டிருக்கிறாரே இவர் யார் தெரியுமா பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன் கடுப்பேத்திரார் மயிலார் எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஊருகாவை பற்றி தான் பார்க்க போறோம் ஊருகான்னு சொன்னோடனே பல பேரோட வாயில் வந்து ஈஸியாக எச்சு ஊறிடும்னு வச்சிங்களேன் தமிழர்களோட உணவு கலாச்சாரத்தில் ஊருகா வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அது யாரும் மறுக்க முடியாது ஊருகான்றது அவ்வளோ ஒரு நம்ம உணவில் வந்து பிரிக்க முடியாத ஒரு பாகமாக வந்துருச்சுன்றதுல எல்லோருக்கும் கருத்து இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஊர்கா வந்து இந்தியாவில் வந்து நாலாயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்தே இந்தியாவில் இருக்குது அதுவும் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுலாம் அது ஒரு ஐம்பது வகையான ஊர்கா இந்தியாவில் இருந்திருக்குன்னு வரலாற்று ஆய்வார்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது நம்ம உணவு கலாச்சாரத்தில் இன்றைக்கி தாறு மாறான ஊருகெல்லாம் உருவாயிடுச்சு இறால் ஊறுகாய் மீன் ஊறுகாய் பூண்டு ஊறுகா என்னென்ன வெரைட்டியோ அத்தனைத்துலையும் தாளித்து குட்டிடுறாங்க நம்ம தமிழ் உணவு கலைஞர்கள்னு வச்சிங்களேன் அதெல்லாம் வந்து ரொம்ப ருசியான ஒரு விஷயம் நம்ம ஊருகாவுக்காகனே ஒரு ரெண்டு கரண்டி சாப்பிடுவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் சாப்பிடுவோம் குழந்தைங்க இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி சாப்பிடுவோம் ஊறுகாகக்கான நிலாவை காட்டி சாப்பாடு ஓட்டின மாதிரி ஊறுகாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஓட்டின அதெல்லாம் உண்டு ஸோ அவ்வளோ இனிமையான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஊறுகாய் அந்த ஊறுகாய் வந்து என் என் கலாச்சாரத்தில் என் பங்காளி மாரியும் என் அப்பா அம்மா மாரியும் கூடவே உறவாடி வளர்ந்த ஒரு உணவு அதை நான் வந்து வீட்டில் என்னால் தயாரித்து சாப்பிட முடியல நான் இன்றைக்கி ரெடிமேடு வாழ்க்கைக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் நான் ஓடி போய் விளம்பரத்தையும் கடையில் இருக்க அழகான பாட்டிலையும் நம்பி அந்த ஊர்காவை வாங்கி நான் சாப்பிட்றேன் அதில் பொழுது நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா அதில் உப்பு அதிகமாக இருக்குது மற்றொன்று புளிப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு அந்த உப்பு உங்களுக்கே தெரியும் அந்த உப்பு வந்து அந்த ஒரு ஊறுகாய் வீணாகாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துறது அந்த புளிப்புன்றது வெனிகர் அந்த உணவு பண்ணம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வெனிகரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் உணவு அந்த இரண்டு கலவையிலையுமே அந்த அந்த ஊறுகாவோடய டேஸ்ட்டு வந்து மறைஞ்சி போயிடுது ஏதோ ஊறுகாவுக்காக தொட்டுக்குப்பா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஊறுகாயோட நிலமை பாட்டில் எடுத்து பார்த்தா அது ஃபுல்லாக எண்ணெய் இருந்தால் நல்ல சூப்பரான ஊறுகாய் அந்த ஊறுகாய் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சிகப்பாக இருந்தால் வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலவரத்தில் தான் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அது நல்லதோ கெட்டதோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த உப்புனாலே உங்களுக்கு தெரியும் டாக்டர் சொல்லுவாங்க ப்ரெஷர் அதிகமாகுன்னுவாங்க கண்டினியூஸாக வெனிகரை சாப்பிட்டா பெப்டிக் அல்சர் வரும் அதே கண்டினியூஸ் அல்சர் வந்து ஆறாமல் இருந்தால் கேன்சராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் செய்யும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் ஆட்டின ஒரு நல்ல எண்ணெய் இல்லை வெந்தயம் மிளகாய் இதெல்லாம் கூட்டுக்கலவை செஞ்சு அதை தாளிக்கும் போதே அதை எடுத்து பாதி தின்னு வச்சுக்கிங்க அப்படி இருக்கும் வாசனை ஆனால் அந்த ஊறுகாவை நீங்கள் ரெண்டு மாதங்கெல்லாம் வச்சுக்க முடியாது ஒரு மாதத்துலேயே அது மேலே பூஞ்சாலம் பிடிக்கும் வெயிலில் வைப்பாங்க அப்புறம் திருப்பி சூடாக வைப்பாங்க ஈரகை படக்கூடாதுன்னு வாங்க இவ்வளோது சொல்லுவாங்க ஆனால் இங்கே கடையில் இருக்க ஒரு எக்ஸ்பெரிய டேட் போட்டிருக்கிறது ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அதே எண்ணெய் வந்து பாம் பாம்பாயில் உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசனையெல்லாம் வந்து நீ நீங்கள் மூக்கில் தனியாக தடவிக்கிட்டு நல்லெண்ணெய் வாசனையை பார்த்துக்கிட்டு தான் அப்புறம் சாப்பிட்ணும் அப்படி தான் இருக்குது எல்லா ஊருகாவும் கண்ட எண்ணெயில் சமைக்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது வந்து எவ்வளோ உடல்நல கேடுகள் உண்டாக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அதை சா இருந்தோம் ஒரு நாள் சரி நார்த்தங்க ஊறுகாய் இதுமாரி பெரிய கம்பெனிகளோட ஊருகாயெலாம் வாங்கி சாப்பிடுவாங்கண்ணா புதிதாக வரக்கூடிய கம்பெனி அது போட்டியாளர்களாக இருக்க கம்பெனி ரொம்ப தன்னை முயற்சி செஞ்சு தான் அது நல்ல ஒரு ப்ராடெக்டை கொடுப்பாங்கன்னு ஒரு வேறு ஒரு கம்பெனியை நம்ம வாங்குகிறோம் அதை வாங்கி சாப்பிடும் பொழுது அது நார்த்தங்க ஊரையா என்னோடய குழந்தை வந்து திறந்துட்டு டேடி உள்ளார புழு இருக்குது அப்படின்னா இல்லைம்மா அது நார்த்தங்காயில் வந்து அதோடய விதை வெள்ளையாக தான் இருக்கும் இல்லை இல்லை இந்த பாருங்கன்னு எடுத்துக்காட்டினா எனக்கு அது தெரியல சரியா விதை தாமா அது உடஞ்சிருக்க அப்படின்னு இல்லை இல்லை என்ன மொபைலில் அதை ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா அது ஒரு வெள்ளையான ஒரு புழு எனக்கு பயங்கர ஷாக் ஆயிட்டு ஏன்னா அது வந்து ஒரு உப்புலையும் வெனிகர்லேயும் ஒரு புழு உயிரோடு உருவாக முடியாது அது வந்து உருவாக வாய்ப்பு இல்லை அது என்னென்னா அந்த இறால் ஊருகா மாரி அதுவும் புழு ஊருகா மாரி கிடக்குது அது செத்து போய் அது கிடக்குது இதை நம்ம வந்து இத்தனை தடவை வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோமே அடுத்த நாளெலாம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருந்திருக்க நம்ம ஏதோ சரி நம்ம ஃபுட்டில் சரியில்லை அப்படின்னு நம்ம ட்ராவல் ஆகி போயிட்டோம் சில ஊர்காவெலாம் வந்து இந்த ஊர்காவில் வந்து நம்ம எந்த இதையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பார்த்துங்க ஒரு பருப்பில் இருக்குது அரிசியில் கிடக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பூச்சி இருக்குது இப்போ புழு இருக்குதுன்னு போய் நம்ம ஃபைட் பண்ணலாம் இதில் ஒன்றுமே தெரியாது இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா ஊருகாவை தொக்கு நாக்கி மசிச்சு கொடுத்துட்றாங்க அதில் எல்லாம் புழு பூச்சிலாம் பேஸ்ட்டு தான் உங்களுக்கு அடுத்த நாள் ஏதாவது உடம்பு சரியில்லை வாந்தி பேதின்னு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் எதாவது ஃபுட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஏதாவது பழச சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு டாக்டர் முடிச்சிருவார் அதுக்கு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு நீ வீட்டில் வந்து படுத்துக்க வேண்டியது தான் ஸோ இதையெல்லாம் கவனிக்கக்கூடியது யாருன்னா உணவு கட்டுப்பாட்டு துறையில் இருக்கிறவங்க ஃபுட் அண்ட் சேஃப்டி அவங்க தான் வந்து இதையெல்லாம் வந்து மேற்பார்வை பண்ணணும் அவங்களுக்கு தான் அதை பற்றியானது எல்லாம் தெரியும் அதுக்கு சட்டம் வந்து பல வடிவுகளை வந்து கொடுத்துருக்கு ஆனால் நம்ம எங்கேயாவது செய்தியில் நம்ம அதை கேட்டுருக்கோமா தரமற்ற உணவை அவர் தயாரித்ததுனால் ஐந்து ஆண்டு தண்டனை அவருடைய ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்கன்னு எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இந்த மேகி அந்த ஒரு நியூஸ் மட்டும் தான் ஊடகம் பெருசாக பண்ணிச்சு நிச்சயங்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அங்கங்கே நியூஸில் பார்ப்பீங்க நகராட்சியில் வந்து உணவு தரமற்ற உணவுகளை வைத்திருந்ததுனால சீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஐநூறுபா ஃபைன் போட்டுட்டு போனாங்க இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் கடுப்பை எப்படி ஒரு குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால் நம்மளே ஒரு ரெடிமேடு உணவை வாங்கி சாப்பிட்ற நிலமையில் இருக்கு ஏன்னா வீட்டில் ஊருகா செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்புறம் எங்க இவங்க மேல போய் நம்ம கேஸ் கொடுத்துட்டு அந்த கேஸ் என்னாச்சு எதாயிட்டுன்னு நம்ம போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது யாருக்காவது நேரம் இருக்கிறதா இல்லை நம்ம வாழ்க்கையோட தான் அப்படி இருக்கா இல்லை அதுதான் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு அவங்களுக்கு என்ன சாதகம்னா இவங்க கண்டுக்காம போயிடுவாங்க வரக்கூடிய ஏதாவது ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்ட்டு தானே வரப்போகுது எப்பயாவது வரப்போகுது ஒன்று எப்படியா சரி கட்டி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு துணிவும் அங்காரமும் பணத்திமறும் அது நிறைந்தவர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறார் நம்ம தலையெழுத்து இதை வாங்கி சாப்பிட்ணுன்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம காசை கொடுத்து நம்மளோட உடல்நிலையை வந்து கெடுத்துக்கிறதுக்காகன்னு அவன் வளம் அதிகமாக்கிறதுக்கு நம்ம பாடுபடுறோம் இதுதான் உண்மையான ஒன்று இதை தவிர்க்கணும்னா இதை வந்து போராடுறதோ இதுக்கு குரல் கொடுப்பதோ வேஸ்ட்டு நான் சொல்கிறேன் தெரிஞ்சுங்க அது வேஸ்ட்டு நம்ம கையில் இருக்கு நம்ம ஒரே ஒரு முடிவு எடுத்தால் இவர்களுக்கு யாரும் இதை வந்து தரமற்றதாக நமக்கு தரத்துக்கு முன் வர மாட்டாங்க ஒரே ஒரு இது அந்த பிராண்டை வாங்காதீங்க சாப்பிடாதீங்கன்னு பரப்புரை செய்யுங்க அந்த பிராண்டை உங்களுக்கு மனசாச்சும் எந்த பிராண்டு வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தரமாக இருந்து பாருங்கள் நல்லா இல்லைங்க என் காசுக்கு தகுதி இல்லைங்க நான் வாங்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச நாலு ஃப்ரெண்டு என் குடும்பத்துக்களை நாலு பெட்ட சொல்லுவோம் வாங்காதீங்கன்ட்டு வாங்காதீங்க உங்களுக்கு என்றைக்கு ஊறுகாய் செய்ய முடியுமோ அன்னைக்கு செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் என்ன ஸோ நீங்கள் காசையும் கொடுத்து உடலையும் கெட்டு ஒரு ஆறு வருஷம் இருபது வருஷம் கழித்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகும்போது உங்கள் குடலில் கேன்சரு நோய் எதிர்ப்பு சக்தி போயிட்டு அப்படின்னா நீங்கள் சம்பாரித்து வச்சுருந்த சேவிங்ஸ் எல்லாம் திருப்பி டாக்டர்கிட்ட தான் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் ஒன்று இது மாதிரி உணவு தயாரித்தவனுக்கு நீங்கள் காசை கொடுத்துட்டு அப்புறம் டாக்டருக்கும் காசை கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் நிற்கணும் இதுதான் உண்மை இவர்கள் சரியான ஒரு பொருளை தரணும்னா சுத்தமான குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை அங்கே எடுக்க வைக்கணும்னா நம்ம வாங்காமல் இருக்கிறதும் சரியான தரமான பொருளை மட்டும்தான் வாங்குவேன் இல்லைன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா நானும் இதேமாரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒன்று ரைஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகிட்டு ஏதாச்சுன்னா அது எங்கே ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும் அது என்னவாகும்னு உங்களுக்கு தெரியும் அது நீர்த்து போகும் அது இது வந்து கடைசியாக நீர்த்து போய் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கூட இழுத்துக்கிட்டு கூட போகலாம் அது நீர்த்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் நான் சொல்வது வந்து என்னென்னா நீர்த்து போகாதது நம்மளுடைய இனமும் நம்மளுடைய குழந்தைகளும் உற்றார் உறவு உறவினர் நண்பர்கள் அனைவரோட ஆரோக்கியம் அடங்கினது தான் இது அப்போ நம்ம தான் முடிவு செய்யணும் அரசாங்கம் இதெல்லாம் செய்யவே செய்யாது நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க நான் வேறொரு பதிப்பில் போட்டு இருக்கிற உங்களுக்கு கேன்சர் வருது சிகரெட்டு குடிச்சான்னு அந்த வாயில் அவ்வளோ புண்ணோட ஃபோட்டோவை போடுறாங்க அதுக்கு எவ்வளோ விளம்பர செலவு பண்ணுறாங்கன்னு தெரியுமா பல கோடி பண்ணுது யார் பண்ணுறாங்க கவுர்மெண்ட் ஆனால் அந்த புகையில நீ கம்பெனிக்கும் சிகரெட்டு கம்பெனிக்கும் யார் வந்து லைசன்ஸ் கொடுக்குறா அதே கவுர்மெண்ட்டு நீங்கள் கொஞ்சமாக எனக்கு அதுக்கான விடையை தேடி நான் பல இதில் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு அதுக்கான ஒரு பதிலோ எதுவோ யாருமே எனக்கு சரியாக சொல்லலை அது வந்து என்னென்ன சட்டத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் விளம்பரம் செய்கிறீங்க யாரோட வரியை எடுத்து நீங்கள் விளம்பரம் செய்கிறீங்க புற்றுநோய் வரும் குடி வந்து குடும்பத்தை கெடுக்கும்னு ஏன் விளம்பரம் செய்கிறீங்க நீங்கள் தான் அதை நடத்துகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை சாப்பிட்டு ஒரு நாலு பேருக்கு வியாதி வந்துட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணி உள்ளார வைக்க மாட்டான் கேளுங்க ஒரு ஜென்ரலாக உள்ளார கொஸ்டின்னு அப்போ கவுர்மெண்ட் வந்து என்ன செய்யணும் விளம்பரப்படுத்துது நீ சாப்பிடாம இரு ஆனால் நான் விற்பேன் என்ன ஒரு அறிவற்ற ஒரு செயல்ன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க அது அறிவற்ற செயல் செயலில் அதுக்குள்ள பெரிய அரசியல் ஓட்டமே இருக்கு நான் விளம்பரம் செய்கிறேன் நீங்கள் சாப்பிடாதுன்னா ஒன்று எனக்கு தெரியும் நீ ஒன்றாலும் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு ஏன்னா அது நான் அப்படி தான் வச்சுருப்பேன் இதுதான் நிலவரம் யாராவது ஒருத்தவங்க அதை முடிவு எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல இருக்கிறாங்களா சொல்லுங்கள் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஃபைன் போடுறாங்கங்க நான் ஹெல்மெட் போடாமல் நான் போனேன்னாக்கா ஏன் உயிர் தான் போகுது சரியா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த லாஸும் கிடையாது எனக்கு கவர்மெண்ட் எந்த ஸ்பான்சரும் இல்லை அதே நான் குடித்துட்டு வண்டியை ஓட்டினா பல பேரோட உயிரை அடிப்பட்டு சாகும் அப்போ வந்து என்னை குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல அந்த குடியை தடை செய்யலாம் இல்லையா எவ்வளோ இருக்குது உள்ளுக்குள்ள விஷயங்கள் ஸோ அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் அதை காட்டில்லாமா இது ஒரு சாதாரண விஷயம் எதையோ ஒன்று தின்னுட்டு போகிறோம் அப்படின்றது வேற எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது ஏன் நம்ப அதை வந்து தவிர்க்கலாம் நான் ப்ராண்டு வாங்க மாட்டாங்க என்னமே நீ வந்து ப்ரூவ் பண்ணு எனக்கு தரமான குவாலிட்டியை தரேன்னா நான் வாங்குறேன் அப்படின்றத நம்ம முடிவெடுக்கும் பொழுது இவர்களெல்லாம் தரமற்று அந்த பாம் ஆயில் கண்டது அழுவனை பொருளை வச்சு ஊறுகா போடுறது இதெல்லாம் மாறி அளவுக்கு மீறி உப்பு கொட்டுறது வெனிகர் ஆசிடுங்க வெனிகர் நீங்கள் வெனிகர் தரையில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அலசிட்டு பாருங்கள் நேச்சுரல் ஆசி வெனிகர் வந்து வேறு ஒரிஜினல் ஃப்ரூட்டில் எடுக்கிற ஆசிட் நல்லது இதெல்லாம் ப்யூர் கெமிக்கல் ஆசிட் இதையெல்லாம் போட்டு உங்களுக்கு உணவு ஒன்று கொடுத்து வயிறு வெந்து அந்த வயிறு என்னங்க எதை போட்டாலும் உள்ளார வாங்கிக்கிறதுக்கு அது என்ன பையாது சொல்லுங்க ஸோ இது தாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எனக்கு அது உறுத்தல் இருந்தது நான் ரொம்ப ஊருகா பெரியேன் நான் பல வருடங்கள் இப்படியே சாப்பிட்டுட்டா அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏதோ உயிரோடு இருக்கிறோம் அதை வச்சிங்க அது அதை விட்டுருங்க இனிமேலாவது இதுக்கான பெரிய மூமெண்ட்டை நீங்கள் வந்து பரப்புரையை நீங்கள் செய்யுங்க தரமற்ற உணவுகளை சாப்பிட மறுப்பது சத்தியாகிரகம் மாரி தான் நல்லா தெரிஞ்சுங்க அப்படியே பண்ணுங்க அதனால் இன்னும் நம்மளுடைய இது கெட்டு போக போகிறது கிடையாது உங்களுக்கு எந்தெந்த உணவுலாம் உங்களுக்கு டவுட் வருதோ அந்த பிராண்டை நீங்கள் தொடாதீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு அந்த பிராண்டு வாங்கினேன் அதுமாரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சும்மா யூடியூப்ல எல்லாம் போட்டுகிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு உங்களுக்கு தெரிந்த நாலு பேருக்கு அதை பரப்புரை செய்யுங்க அந்த பிராண்டை வாங்காதீங்க அது எந்த பிராண்டு எந்த வேணாலும் இருக்கும் என்னுடைய அனுபவம் இது அப்படின்னு நீங்கள் பகிருங்க அப்போ அவங்களுடைய அந்த கம்பெனியோட தரத்தை உயர்த்தி கொள்ளவும் தன்னுடைய லாபத்தை குறைத்துக்களும் தரமான உணவை வழங்குவதற்கு அது பெரிய வாய்ப்பாக இருக்கும் இல்லைனா கவர்மெண்ட் போய் ஆக்ஷன் எடுக்கும் கவர்மெண்ட் எவ்வளவு தான் ஆக்ஷன் எடுக்கும் உங்களுக்கே தெரியும் என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு தான் அவங்களுக்கு தெரியுமா இருக்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்படின்னு தான் தெரியுமா உங்களுக்கு அதனால் அது அவங்க கையிலே விட வேணாம் நம்ம எடுப்போம் நம்ம எடுப்போம் ஆக்ஷன் நான் வாங்க மாட்டேன்னா அவன் எங்கே போய் வியாபாரம் பண்ணுவான் என்ன விளம்பரம் எந்த நடிகையை வச்சு வேணாலும் பண்ணட்டும் நான் இதுக்கு கேரண்டின்னு சொல்லட்டும் என்ன யா எது வேணாலும் சொல்லணும் எனக்கு தரமற்ற உணவை வாங்க மாட்டேன்றதில் நீங்கள் உறுதியாக இருங்க நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்றதை நம்புகிறேன் நம்மளுடைய இனமும் உணவு கலாச்சாரமும் நம்மளுடைய சந்ததிகளும் ஆரோக்கியத்தில் வந்து வளமையாக இருக்குது நம்ம உழைப்பில் நம்ம நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது நம்மளுடைய கஷ்டப்பட்ட வேர்வை சிந்தைய காசில் உணவை உண்கிறோம் அந்த உணவு மேலும் நம்மளை உழைக்கவும் ஆரோக்கியத்தோடு வச்சுக்க தான் நம்ம அதை முன்னெடுத்து செல்கிறோம் அதையும் ஒருவன் களவாட போகிறதுக்கும் ப வளத்தையும் பண வளத்தையும் எடுத்துக்கொண்டு என் ஆரோக்கிய வளத்தையும் சூறையாடுவதற்கென்று சுயநலமாக நடத்தக்கூடிய இந்த மாதிரியான உணவு உற்பத்தியாளர்களுக்கான சரியான ஒரு பாடம் புகற்றுதல் நம்முடைய இருந்து தான் கண்டிப்பாக ஆரம்பிக்க வேண்டும் கண்டிப்பாக நண்பர்களே இதை நீங்கள் என்னுடைய வீடியோவை நீங்கள் பகிர நான் கூறவில்லை உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் மற்றவர்களிடம் பகருங்கள் தரமற்ற உணவை இனி நாங்கள் வாங்குவதில்லை என்று உங்கள் குழந்தை மேல் சத்தியம் செய்து கொண்டு இல்லை இஷ்ட தெய்வங்களுக்கு மேல் சத்தியம் செய்து கொண்டு நீங்கள் ஒரு உறுதியான முடிவை எடுங்கள் வாழ்க தமிழ் நன்றி குற்றவாளியை ஒரு லட்சம் இல்லை இரண்டு லட்சம் வாங்கியிருக்கிறேன் ஒப்புக்கொண்டு விட்டார் தண்டனை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையுடன்